வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் உலகப் போர் வெற்றி பேரணியில் பங்கேற்கிறார் ரயா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டம் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புதல் ராணுவ வட்டாரம் தகவல் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை தமிழகத்தில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு சென்னையில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ரஷ்ய ராணுவ தளபதி கோ வேசலி அலெக்சாண்ட்ரோவிச் இந்திய தூதர் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்றனர் இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய பிரதிநிதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதிக்க விவாதிக்கவுள்ளார் இரண்டாம் உலகப்போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பிலும் நாளை அவர் பங்கேற்க உள்ளார் இரண்டாம் உலகப்போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்கோ பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக பின்னர் இது ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்று அடைந்துள்ளனர் தமது மாஸ்கோ பயணம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்திறன் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது அப்போது பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்த எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினம் மற்றும் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையொட்டி மூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான கூட்டம் நடைபெறுவதாக குறிப்பிட்டார் சர்வதேச நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் இம்மூன்று நாடுகளுக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவில் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள வெற்றிப் பேரணியில் இந்திய ராணுவம் அணிவகுப்பில் பங்கேற்பதன் மூலம் உலக அரசியலில் இந்தியாவின் பங்கு தெரிய வருவதாக குறிப்பிட்டார் உலகின் பல்வேறு போர்களில் இந்தியா பங்கேற்றது குறித்து குறிப்பிட்டு பேசிய அவர் நாஜிப் படைகளுக்கு எதிராக மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்திய ராணுவம் பங்கேற்றது குறித்தும் தெரிவித்தார் எனவே அனைத்து நாடுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் மற்ற நாடுகளின் கருத்துக்களுக்கு மதிப்பு தர வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இரு தரப்பினருக்கும் இடையே லடாக் பகுதியில் உள்ள மோல்டா என்ற இடத்தில் கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்றபோது போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஆரோக்கியமான முறையில் பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் பங்கேற்ற இக்கூட்டம் பதினோரு மணி நேரம் நீடித்தது கடந்த ஆறாம் தேதி இருநாட்டு ராணுவ கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்ற பிறகு இரண்டாவது முறையாக பேச்சுக்கள் நடந்துள்ளது இதற்கிடையே இந்திய சீன எல்லைப் பகுதியில் பதற்ற நிலையை தவிர்த்து சுமூகமாக சூழ்நிலையை பராமரிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருதரப்பு விவகாரத்தை பேச்சுக்கள் மற்றும் ஆலோசனை மூலம் தீர்த்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகன்னாதர் ரத யாத்திரை உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாக பாரம்பரிய முறைப்படி பூஜைகள் நடைபெற்றன ஜெகந்நாதர் பாலபத்ரர் சுபத்ரா ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான ரதத்தில் காட்சி தந்தனர் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நோய் தொற்றை தடுக்கும் வகையில் பூரி நகரம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்களுக்கு கொரோனா சோதனை நடத்தப்பட்டது நோய் தொற்று இல்லாதவர்கள் மட்டுமே தேரை இழுக்க அனுமதிக்கப்பட்டனர் இதையொட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியை நேரலையாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது நடப்பாண்டு இந்திய யாத்ரீகர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக யாத்ரீகர்களை அனுப்ப வேண்டாம் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சவுதி அரேபியாவின் ஹஜ் பயணத்துறை அமைச்சர் முகமது சலேபின் தஹர்பெண்டன் நேற்றிரவு தொலைபேசி மூலம் இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு யாத்ரீகர்களை அனுமதிக்காமல் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த யாத்ரீகர்களை மட்டும் குறைந்த அளவில் அனுமதிப்பது என்று சவுதி அரேபியா நேற்று தெரிவித்திருந்தது மக்களின் உடல்நலத்தை பாதுகாப்பாக பேணும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு பிரதமர் நல நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது செயற்கை சுவாச கருவிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதிக்குள் கூடுதலாக பதினான்காயிரம் செயற்கை சுவாச கருவிகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வெளிமாநில தொழிலாளர்களுக்காக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தொழிலாளர்களின் தங்குமிடம் உணவு சிகிச்சை போக்குவரத்து செலவு ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கு எண்பத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் ஜூ என்ற பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை அங்கு நிகழ்ந்த சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார் மத்திய ரிசர்வ் காவல் படை இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு தீவிரவாதிகளை கொன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையில் மின்னணு முறையிலான கட்டணங்களை செலுத்தும் போது அல்லது பண பரிமாற்றம் செய்யும் போது நுகர்வோர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் ரகசிய எண் கடவுச்சொற்கள் சொற்கள் ஆகியவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றும் இது மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அறிவுரை கூறியுள்ளது கிரெடிட் டெபிட் மற்றும் ப்ரீபெய்ட் அட்டை விவரங்களை பிறரிடம் தெரிவிக்கக்கூடாது என்றும் பொதுவான இடங்களில் வைஃபை வசதியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது முக்கியமான தகவல்களை தொலைபேசியில் சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் கடல் மார்க்கமாக தாயகம் அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து நூற்று தொன்னூற்று எட்டு இந்தியர்கள் தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டனர் ஐ ஐராவத் கடற்படை கப்பல் மூலம் அழைத்து வரப்பட்டவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த மூன்று பேரும் இடம்பெற்றுள்ளார்கள் என்பது அரசு குறிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது கப்பல் துறைமுகம் வந்தவுடன் அவர்கள் அனைவருக்கும் வெப்ப சோதனை கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களது உடைமைகள் அனைத்தும் கிருமி மூலம் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியுரிமை சோதனைக்கு பின்னர் தங்களது சொந்த ஊர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூற்று இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தொன்பது லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு பத்து லட்சத்து மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினோரு லட்சத்து பதினோறாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தோராயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நானூற்று பனிரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்து பதினொன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் ஏழாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஐந்து பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தாறாயிரத்து இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்காகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாகவும் உள்ளது தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட தலைவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையிலும் நாள் ஒன்றுக்கு முப்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் மேலும் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு வருகிறது கொரோனா பரவலை தடுக்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மதுரை மாநகரிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அங்கும் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியருடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நடத்தப்படும் இந்த ஆலோசனைக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கு பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்யவுள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவினாசி நீரேற்றும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றும் பணிகளை நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதியன்று திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் கொரோனா நோய் தடுப்புப் பணிகள் மற்றும் முக்கொம்பு கதவணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் கட்டப்பட்டு வரும் புதிய கதவணைப் பணிகளை நேரில் சென்று முதலமைச்சர் கள ஆய்வு செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி பணிகளுக்கான இயந்திரத்தையும் நாமக்கல் சேலம் புதுச்சத்திரம் ராசிபுரம் பகுதிகளில் ஐந்து உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை நிலையங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நாமக்கல்லில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி தொழிற்சாலையில் நாள் ஒன்றுக்கு பதினைந்து டன் எரிவாயு மற்றும் இருபது டன் உயிரி உரங்கள் தயாரிக்கப்படும் என்றார் இந்த எரிவாயு உற்பத்தி நிலைய வசதிகளுக்கு ஏற்பாடு செய்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் வாணியம்பாடி அருகே நெக்னாமலை கிராமத்தில் மலைவாழ் மக்களின் சொந்த நிதியில் மண்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நெக்னாமலை கிராமத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் பேசியபோது நெக்னாமலை கிராம மக்களின் எழுபது ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியுள்ளது என்றார் மலை கிராமத்திற்கு மண்சாலை அமைக்கப்பட்டுள்ளதன் மூலம் கல்வி வசதி மருத்துவ வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் திருப்பத்தூரில் கொரோனா பரிசோதனை மையம் தொடங்கப்பட்ட மூன்று மூன்று நாட்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கே வீரமணி குறிப்பிட்டார் ஹெச் ஒன் பி உள்ளிட்ட விசாக்களை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருப்பதை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்யும்படி இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றால் உலக பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த சமயத்தில் ஹெச் ஒன் பி ஹெச் டூ பி எல் ஒன் விசாக்கள் மற்றும் தற்காலிக பணி விசாக்கள் ஆகியவற்றை வழங்குவதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தூதரகங்கள் மூலம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசா மூலம் இந்தியாவைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் பயனடைந்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவது அதனால் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே இந்த பின்னடைவான காலகட்டத்தில் அமெரிக்கா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய மத்திய பிஜேபி அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்நோக்கு மருத்துவப் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் முறையாக சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் தனியார் பள்ளிகள் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி கடையை திறந்ததாக காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தந்தை மகன் இரண்டு பேர் இறந்ததை அடுத்து மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இருவரும் உயிரிழந்ததற்கு அவர்களது உறவினர்கள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திருச்செந்தூர் நாகர்கோவில் சாலையில் ஒரு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஊடகங்கள் வாயிலாக அறிந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கிடையே சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி தமிழக காவல்துறை தலைவரிடம் மனு அளித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் ஆகியோரும் சாத்தான்குளம் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனா தொற்றை தடுக்க காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மட்டும் கடைகளை திறப்பு என தருமபுரி மாவட்ட வணிகர்கள் முடிவெடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றை தடுக்க வர்த்தக நிறுவனங்களின் நேரத்தை குறைக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி வரும் முப்பதாம் தேதி வரை கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைப்பது என தர்மபுரி மாவட்ட வணிகர்கள் முடிவு செய்தனர் கடைகளின் நேரம் குறைப்பு இன்று முதல் தர்மபுரி மாவட்டம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது சென்னை துறைமுகம் ஒரே நாளில் ஒரு இலட்சத்து பதினான்காயிரம் டன் அளவிலான கச்சா எண்ணெயை கையாண்டு சாதனை படைத்துள்ளது ஈராக் நாட்டின் பஸ்ரா துறைமுகத்திலிருந்து வந்த கச்சா எண்ணெயை மணலியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு விநியோகித்து சாதனை படைத்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் டன் அளவுக்கு கச்சா எண்ணெயை விநியோகம் செய்திருந்தது இந்த சாதனைக்காக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் மற்றும் தனியார் கப்பல்துறை நிறுவனம் ஆகியவற்றுக்கு சென்னை துறைமுக கழகத் தலைவர் ரவீந்திரன் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்காயிரத்தை கடந்தது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று மூன்றாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் எண்ணூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்து ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதன் மூலம் இதுவரை மொத்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க முடியாத நிலையில் ஆசிரியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்க முடியும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அகில இந்திய தனியார் பள்ளி நிறுவனங்களின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணம் வசூலிக்கக் கூடாது என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதம் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று மாதங்களாக தனியார் பள்ளிகள் செயல்படாவிட்டாலும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதித்தால்தான் இனிமேல் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிபதி ஆர் மகாதேவன் விசாரணை மேற்கொண்டார் அப்போது அவர் ஆன்லைன் வகுப்புகளை பெரும்பாலான பள்ளிகள் நடத்தி வருகின்றன வகுப்பு எடுத்து வரும் ஆசிரியர்களுக்கு எப்படி சம்பளம் வழங்காமல் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இந்த மனு மீது தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு பெறுவதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற உத்தரவு குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்து சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான சான்றிதழ்களை இப்போது வழங்க வேண்டாம் என தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடந்த நான்காம் தேதி சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் எந்தவித காரணமும் குறிப்பிடாமல் சொத்து மற்றும் வருமான சான்றிதழ் வழங்க வேண்டாம் என பிறப்பிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் அவர் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வரும் முப்பதாம் தேதிக்குள் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணிபுரிவதற்கான ஹெச் ஒன் பி மற்றும் இதர விசா நடைமுறைகளை இந்த ஆண்டு கடைசி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் நிறுவனங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோர் குறை கூறியுள்ளனர் கொரோனா பாதிப்பு காரணமாக வேலை இழந்துள்ள அமெரிக்கர்களுக்கு சாதகமாக அதிபர் ட்ரம்ப் இம்முடிவை அறிவித்திருந்தார் இதற்கான அவசர சட்டத்தை பிறப்பித்த அவர் இன்று முதல் அது அமலுக்கு வரவுள்ளதாகவும் கூறியுள்ளார் அதன்படி ஹெச் ஒன் பி ஹெச் போர் ஹெச் ஜே மற்றும் எல் விசாக்களுக்கு இந்த ஆண்டு கடைசி வரை நிறுத்தி வைத்து அவர் உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதேபோல் அமெரிக்க குடியுரிமை அட்டை வழங்குவதை நிறுத்தி வைக்குமாறு கூறிய உத்தரவையும் இந்த ஆண்டு கடைசி வரை நீட்டிப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஐந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது தென் தமிழகம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும் நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அம்மையம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் உலகப்போர் வெற்றி பேரணியில் பங்கேற்கிறார் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டம் சர்வதேச நீர்முறைகளை கடைபிடிக்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புதல் ராணுவ வட்டாரம் தகவல் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை தமிழகத்தில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு சென்னையில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியரிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்